உச்சவெயிலுக்கு மேட்ச் ஆகும் சன்கிளாசஸ் விஷன் கேரிடம் இருந்து. காலநிலை தொடர்பான செய்தியோடு நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினமும் மாலை வேளையில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லி லிட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. மாலை வேளையில வேலை விட்டு போற நேரத்தில் மழை பெஞ்சா ஒரு கரைச்சல் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற மே மாதம் இருக்குதானே, மே மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னர் தான் இந்த இலங்கையில இப்பொழுது வெப்பமான காலநிலை பதிவாகி கொண்டிருக்குதானே. அந்த வெப்பமான காலநிலை குறைவடையக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் தற்போது மழை கிடைக்கப்படுகின்ற பொழுதும் வெப்பம் குறைவிடுவதற்கான சாத்தியங்கள் தென்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் காணப்பட்ட வெப்பநிலை தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து கொண்டிருக்கிறது. எனினும் இந்த வெப்பநிலை நீங்கவில்லை. இது வந்து மே மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னர் தான் முற்றுமுழுதாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் சொல்லியிருக்கிறார். ஆக வெப்பமான காலநிலை இவ்வளவுதான் மழை வீழ்ச்சி பதிவாகினாலும் வெப்பமான காலநிலை அப்படியே தொடர்ந்து இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வாரிருக்க யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரகசிய காலண்டு வந்திருக்கு போல இருக்குது. யாழ்ப்பாண நகர்பகுதியில் உள்ள சில கடைகள் வர்த்தக நிலையங்களில் மென்பான போத்தல்கள் இருக்குதானே, அது வந்து காலாவதியான திகதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலாவதி திகதியை அழித்து வர்த்தகர் ஒருவரினால் விநியோகிக்கப்பட உள்ளதாக, கடைகளுக்கு விநியோகிக்கப்பட இருந்த 1710 போத்தல்கள் இந்த குளிர்பானங்கள் அடங்கிய அந்த போத்தல்களை கைப்பற்றியிருக்கிறாங்க. பாத்தீங்களா எப்படியான மனநிலை என்று பாருங்களேன். ஐயா நாங்களும் மனுஷர்கள் தானே, என்ன இவ்வாறான நிறைய பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா இதெல்லாம் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இதெல்லாம் உடல் நலத்துக்கு கேடு என்றும் தெரிந்தும் இவ்வாறான உங்கள் லாபத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு நிச்சயமாக, எனவே நீங்கள் பணம் உழைக்கணும் என்று சொன்னா இப்படி உழைக்கணும், வேற வழிகள் இருக்கிறது, நிறைய வழிகள் இருக்கிறது. என்ன நியாயமான வழியில போயிட்டு நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம். எனவே இப்பொழுது பொது சுகாதார பரிசோதனைகளுக்கு ரகசிய காலண்டு வந்திருக்கிறது. எனவே அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அனைத்துமே இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சரி ஓகே. இந்த பெண்கள் சண்டையிடுகின்ற காணொலிகள் அங்கங்க அப்பப்ப வைரல் ஆயிட்டு இருக்கும். சமீபத்துல கூட ஒரு புடவைக்காக 2 பெண்கள் சண்டையிட்ட காணொலி எல்லாம் கூட வைரல் ஆயிடுச்சு. அது தொடர்பாக நாங்க சூரியன் கோசிப் தளத்துல கூட அது தொடர்பான செய்திகள் எல்லாம் பிரசுரித்திருக்கிறோம். இப்ப இன்னும் ஒரு வீடியோ காணொலி ஒன்று வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. இது வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கிறது. இது வந்து குயின்ஸ்லாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவினுடைய வடக்கு பகுதிக்கு சென்ற விமானத்துல இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 4 பெண்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இதுல உச்சகட்டமாக ஒரு பெண் பயணி என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னா, காலி மதுபான போட்டல் இருக்குல்ல அந்த பொட்டலால இன்னொருத்தருக்கு அடிச்சிருக்காங்க. சரியா கதை? ஆமா. விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுகிறது. அது மாத்திரம் இல்லாம தகராறுல ஈடுபட்ட 4 பயணிகள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுகிறது. ஆக இந்த வீடியோ வந்து இப்ப ஆஸ்திரேலியாவில செம்ம வைரலா போயிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்கா போய்கொண்டு இருக்கு. பாத்தீங்களா என்னத்துக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி, என்னதுக்கு சண்டை பிடிச்சாங்கன்னு தெரியாது, தெரியாம சண்டை பிடிச்சிருக்காங்க. நினைக்கிறேன் ஜன்னல் ஒரு சீட் வேணும்னு சண்டை பிடிச்சிருப்பாங்க போல.